நீங்கள் காலேஜ் அல்லது ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு விண்டேஜ் டிசைனில் ரொம்ப க்யூட்டி குட்டியாக இருக்கக்கூடிய வண்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டெடி அப்படின்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனிலேருந்து விட்டுருக்கக்கூடிய பக் அப்படின்ற மாடல். இந்த மாடல் பேர் பக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ குறிப்பாக இந்த வண்டியினுடைய ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர். ஒரு தடவை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 75 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களால் தாராளமாக போக முடியும். ஸோ ஹோம் டவுனுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் பக்கத்துலேயே ஆஃபீஸ் போயிட்டு வரணும், பக்கத்துலேயே போயிட்டு வரக்கூடிய மாதிரி எனக்கு காலேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் சாய்ஸில் எடுக்கலாம். இதனுடைய சார்ஜிங் டைம் உங்களுக்கு வெறும் 4.5 மணி நேரம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ கொடுக்குறாங்க. அந்த கீழே வந்து சில ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸும் சேர்ந்து வருது. ஸோ ரிமோட்லேயே நீங்கள் இந்த வெஹிக்கிளை ஆஃப் பண்ணிக்க முடியும், ஆன் பண்ணிக்க முடியும். இந்த வெஹிக்கிளினுடைய டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு சாதாரண சிம்பிளிஃபைடான ஒரு ஸ்கூட்டர் மாடல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் இவங்க வந்து 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் மோட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி இதில் தேர்ட் மோடில் வச்சிங்கன்னா ஹை ஸ்பீடு உங்களால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த வண்டியில் நீங்கள் வந்து ஒரு 55 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடும் இருக்குது, ரைட் சைடும் இருக்குது ஹார்ன் சுவிட்ச் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே LED தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பின்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூயல் ஷாக் அப்சார்பர் வித் கேஸ் ஃபில்டு ஷாக் அப்சார்பர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபூட் பேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோல்டபுள் டைப்பு, உள்ளுக்குள்ளேயே மடிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு டிசைன் அமைப்பில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வண்டியினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சமாக சொல்லப்படுறது இதனுடைய மோட்டர் தான். ஆக்சுவலாக 60 வோல்ட் பேட்டரி பயன்படுத்தக்கூடிய இந்த வண்டியில் 800 வாட்ஸ் இருக்கக்கூடிய மோட்டர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் IP65 ரேட்டிங்கோடு உங்களுக்கு வந்து வருது. ஹார்ன் சவுண்ட் எல்லாம் நல்லாவே ஆடிபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான், 90x90 12-inch வீல் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. வண்டியினுடைய வித்து வந்து ஒரு 400 mm கொடுத்துருக்காங்க. அண்டு லென்த் வந்து 1670 mm, ஹைட்டு 960 mm. வண்டியினுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸு 200 mm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பேட்டரி பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 வோல்ட் பேட்டரி பேக்கு. முன்னாடி கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பேட்டரி பேக் இருக்குது. பக்கத்துலேயே DC-to-DC கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி வந்து ஒருவேளை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரியை எடுத்துகிட்டு புது பேட்டரி நீங்களே கூட ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு சிம்பிளிஃபைடான ஒரு டிசைனில் தான் இந்த வண்டி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 69 கிலோகிராம் தான். ஸோ யார் வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப லோ வெயிட்டட் வெஹிக்கிள் அப்படின்றனால. ஆனால் இது இழுத்துட்டு போகக்கூடிய வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 130 கிலோ வரைக்கும் இந்த வண்டியில் வந்து நீங்கள் லோடு ஏற்றிக்க முடியும் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லப்படுது. இந்த பர்டிகுலர் மாடலை பொறுத்த வரைக்கும் பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, அல்லது 45,000 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கிலோமீட்டர் கணக்கும் கொடுக்குறாங்க. அதாவது பேட்டரி மோட்டர் இது ரெண்டுக்குமே நீங்கள் ஒன்று 45,000 கிலோமீட்டர் ஓட்டுற வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி உண்டு, அல்லது 45,000 கிலோமீட்டர்லாம் நான் ஓட்டலை அதை விட கம்மியாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி உண்டு. அண்ட் இந்த குட்டியூண்டு வண்டியில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்டோரேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீட்டோட இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே சீட் லாக்காக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய பூட் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயே உள்ளுக்குள்ளே ட்ரிப்பும் வச்சுருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்டபிள் சார்ஜரும் கொடுக்கப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1.6 kWh இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டபிள் சார்ஜர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. வண்டியோட ரேட்டு வந்து 85,000 ரூபா வருது. இதில் 3 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, ரெட்டு, கிரே, பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டில் டிஸ்கு, ரியரில் வந்து பிரேக்குன்னு வரக்கூடிய இந்த பர்டிகுலர் மாடல் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்கு எங்களை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.